வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுக சிறுக சேமித்து வீடு கட்டலாமா, அப்படி வீடு கட்டும்போது அது எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை வந்து முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன் கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரத்தில் வந்து ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரூபா வர வர சேர்த்து வீடு கட்டுறோமே, அதனால் வந்து எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், இதை வந்து ஒரு வீடியோவை நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா, எல்லார்ட்டையுமே வந்து எப்பயுமே அமௌண்ட்டு இருந்துகிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலர் வீடு கட்டுவதற்கு பணம் தயாராக வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ஆரம்பிச்சுட்டு அதை பல வகையில் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருவாங்க, ஒரு சிலர் லோன் போட்டு கூட அதை நிறைவு செஞ்சுருவாங்க. ஆனால் வந்து ஒரு சிலரால் மட்டும் அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்து போக முடியும். எனக்கு தெரிந்த ஒரு ரெண்டு பேர் கட்டினதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு கையில் வச்சுருந்தார், அந்த அமௌண்ட்டை வச்சு பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டு முடித்தார். முடிச்சுட்டு அதோட நிப்பாட்டியாச்சு, அந்த பேஸ்மெண்ட்டோட நிப்பாட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் அமௌண்ட் வரவும், அடுத்து வந்து பேஸ்மெண்ட்லேருந்து லிண்டல் காங்கிரீட் வரைக்கும் கொண்டு வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ வர்ற அமௌண்ட் வச்சு அதுவும் கொஞ்சம் நாள் கழித்து அப்படி கட்டணுச்சு. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி ரூப் காங்கிரீட் வரைக்கும் போட்டு முடித்தாங்க. அடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாங்க. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வந்துடுச்சு. அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்கள மீது நம்ம ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னை தான் கூப்பிட்டாங்க, வேலையை ஆரம்பித்து முடிக்கணும் அப்படின் தான் கூப்பிட்டாங்க. ஆனால் போய் ஆரம்பித்தோம், ஸ்டார்ட் பண்ணணுன்னே அவங்க சொன்னது வந்து, இப்போதைக்கு வந்து கீழே வந்து அஸ்திவாரம் மட்டும் போட்டுருவோம், அஸ்திவாரம் மட்டும் போட்டுட்டு அடுத்த மேலே எழுப்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போதைக்கு எனக்கு என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அஸ்திவாரம் மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் இடத்தெல்லாம் பார்த்து நூலெல்லாம் கட்டி தோண்டி அதை வந்து அந்த வேலையை முடித்தோம், அஸ்திவாரம் போட்டு முடிச்சிட்டோம். அஸ்திவாரம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவரை கூப்பிடல, நானும் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இனி வந்து அவர் கூப்பிடவே இல்லை, 2 வருஷமும் கூப்பிடல. அப்போது வந்து நானும் சரி வேறு யாரை வச்சு வேலையை முடிச்சுருப்பாங்க போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு மேலே வந்து நம்ம பேஸ்மெண்ட்டம் வரைக்கும் நம்ம போடணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் இன்னும் நீங்கள் வேலை அதுக்கப்புறம் ஆரம்பிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, அதுக்கப்புறம் பணமே எங்களால் ரெடி பண்ண முடியல, அதனால் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வச்சு கூப்பிட்டாங்க. போய் அந்த பேஸ்மெண்ட் கருங்கல் கட்டினமான தான் மேலே வந்து ஒரு 3 அடிக்கு ஹைட்டு ஏற்றி பேஸ்மெண்ட் பெல்ட்டு போட்டுட்டு அதோட பட்டியாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட நிற்கிது. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவர் வந்து என்னை கூப்பிடவே இல்லை, விட்டுட்டார். அடுத்து மறுபடியும் நான் நினச்சேன், சரி வேறு யாரையும் வச்சு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது கிடையாது. அடுத்து மறுபடியும் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு வந்து சுற்றுச்சுவர் கட்டணும், ஹாலோ பிளாக்கில் தான் சுற்றுச்சுவர் கட்டணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. போனோம், போய் வந்து சுற்றிலும் 4x4 வருஷம் தான், மொத்தத்துக்கு அது ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஹாலோ பிளாக்கள் கட்டணும், 10 அடிக்கு ஒரு பில்லர், செங்கல் பில்லர், 1.5 பில்லர் தான். அப்போ போய் அந்த வேலையை 4 வருஷம் தான் போட்டோம். அப்போதைக்கு அவருடைய கையில் இருந்த அமௌண்ட்டு காலி முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 வருஷமாக கூப்பிடவே இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் ஃபோன் போட்டார், வாங்க இந்த வட்டம் வந்து கம்ப்ளீட்டாக நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஆரம்பித்து லிண்டல் காங்கிரீட் வரைக்கும் போட்டோம், லிண்டல் காங்கிரீட்டு போட்டுட்டோம். போட்டு முடிச்சுட்டு அடுத்து
அது கொஞ்சம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகும் உடனே அவங்க கூப்பிடல. அடுத்தும் கிட்டத்தட்ட கேப்பாகி போச்சு, ரொம்ப கேப்பாகி போச்சு. அதுக்கு பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மேலே நம்ம வந்து சீட்டு போடுற மாதிரி தான் அப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் சீட்டு போடணும், நீங்கள் வந்து மேலே வந்து டேப்பர் ரெண்டு பக்கமும் அதை பழைய போட்டு விடு மாதிரி நடுவில் குச்ச மாதிரி இப்படி ஏற்றி இப்படி போடணும்னு சொல்லி ரெண்டு பக்கம் டேப்பர் போட்டு முடித்தோம். சீட் மாட்டி முடிஞ்சு, சீட் மாட்டி முடிஞ்சு. மேலே வந்து கல் போடல சீட்டுக்கு மேலே, சீட்டு மாட்டினோட முடித்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீட்டு மாட்டிட்டு அப்படியே ரொம்ப நாள் கிடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டார். கூப்பிட்டு மேலே வந்து ஒரு கல் போடணும், அடுத்து கீழே வந்து நிலை வைக்கணும், நிலை ஜன வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் அந்த வேலையை பார்த்தோம், பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ போன மாதத்தில் தான் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு, அதாவது ஃபைனல் ஸ்டேஜோடைய பிளாஸ்டிக் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த வீடு முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்துருச்சு, 5 ஆண்டுகள் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 3 மாதத்தில் வந்து வீடு கட்ட முடியும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே, ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனால் 3 மாதத்துலேயும் முடிக்க முடியும், ஆட்கள் அதிகமாக இருந்தாலும் 3 மாதத்துலேயும் பெரிய பில்டிங்கை கூட நம்ம முடிக்கிறதுக்கு முடியும். ஆனால் வந்து நம்ம கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் ஆகதான் செய்யும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கீழே அஸ்திவாரம் மட்டும் நிரப்பிட்டு அப்படியே போட்டுருவாங்க. அடுத்து நான் இப்போ கடந்து வந்த பாதையை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் வந்து நிறையா பேர் வந்து அமௌண்ட் இல்லாமல் வந்து வீடு வழிகள் நின்று கொண்டு இருக்கிறது. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து சேமித்து வச்சு வீடு கட்டுறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஆயுள் காலம் ஒரு 40 அல்லது 50 வருஷம் ஒரு ஆயுள் காலம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆயுட்காலத்தினுடைய ஒரு 5 ஆண்டுகள் குறைஞ்சிருக்கு. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டடத்தை கட்டி நம்ம உடனே குடி போய்ட்டோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் வேறு, அது போயிட்டு இப்போ நம்ம கட்டடம் கட்டும் போதே ஒரு 5 வருஷத்தை வந்து வேஸ்ட்டாக போயிட்டு பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் அதனுடைய ஆயுட்காலத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக ஆக்கிடும். அதாவது யாருமே இல்லாமல் வேலையும் நடக்காமல் அது வந்து ஒரு வேஸ்ட்டான கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் இல்லை அதிகபட்சமான ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடித்து குடியேறது நல்லது. அப்படி நம்ம விட்டுட்டோம், 4 வருஷம் 5 வருஷம் அப்படிமா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கண்டிப்பாக நம்ம ஊற்ற முடியாது, ஊற்றிருக்க மாட்டோம். அடுத்து நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம சீலிங் பூசினாலும் சுவர் பூசினாலும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் சுவர் சரியாக வந்து வாட்டர் கேரிங் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கும். அதில் மேலே வந்து நம்ம கடைசியில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சீலிங் வந்து பூசினா உடனே நிற்காது, ஏன்னா உடனுக்குடனே நம்ம செய்கிற வேலைக்கும் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல அந்த மாதிரி பொறிஞ்சு அந்த மேலே இருக்கும். அப்போ அந்த பூசுறதுக்கு நிற்காது, சுவருமே வந்து ரொம்ப காஞ்சிருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் வேலையை ஆரம்பித்து அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது. இப்படி நாட்கள் ஒரு 5 வருஷம் கிடக்கு அப்படின்னா இப்போ ஒரு 40 வருஷம் இருக்க வேண்டிய ஒரு பில்டிங் ஒரு 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அப்போ அதுக்கு பிறகு போய் நம்ம அதனுடைய லைஃப்பை வந்து நம்ம தான் குறைச்சிடணும். கட்டி அப்படியே உள்ளே போகிறதுக்கும் போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அதனால் வந்து இது வந்து என்னுடைய கருத்து. நீங்கள் என்னுடைய எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல, என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி பாருங்கள். முடிந்தளவுக்கு சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி தாமதம் ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் சூழ்நிலை காணப்படும். அதனால் உங்களால் வந்து அதிகமான கடன்களும் வாங்காமல் உங்களால் எவ்வளவு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவங்க அப்படி கட்டியிருக்காங்க நம்ம அப்படி கட்டணும் அப்படின்னு நம்ம வீண் செலவை நம்ம அதிகமாக கூட்டாமல் நமக்கு எவ்வளவு தேவை, நம்ம குடும்பத்துக்கு எத்தனை ரூம் வேணும், எப்படி வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான கடன் சுமை இல்லாமல் வீடை கட்டி முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய நண்பர்களுக்கும் வெரி யூஸிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.